மாரிதாஸ் அவர்களோட ஆதரவாளர்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி நேத்து வந்து அவர் ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காருங்க. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வழக்கம் போல அவரோட யூடியூப் சேனல்ல 7:30 கரெக்டா வந்து நேத்து வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதை முன்னாடியே வந்து போட்டார், நான் வந்து இன்னைக்கு 7:30 வந்து வீடியோ வெளியிடுவேன்னு சொல்லிட்டு நேத்தே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. சோ அதனால மாரிதாஸ் அவர்களோட ஆதரவாளர்கள் உச்சகட்ட சந்தோஷத்துல வந்து இருந்தாங்க. ஏன்னா அவர் கைதுக்கு பின்னாடி வந்து வீடியோ வெளியிட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து இதுதான். அவர் கைதுக்கு பின்னாடி வீடியோ வெளியிடுவாரா? ஏன்னா அவரோட வீடியோனாலதான் வந்து பல வழக்குகள் வந்து பதிவு பண்ணாங்க. வீடியோல வந்து இந்த மாதிரி அவதூறா வந்து பேசிட்டாரு, அந்த மாதிரி அவதூறா வந்து பேசிட்டாரு, பல வழக்குகள் வந்து பதிவு பண்ணாங்க. சோ இதுக்கு மேலையும் வந்து அவர் வீடியோ வெளியிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்களோட ஆதரவாளர்களும் சரி எதிர்ப்பாளர்களும் சரி அவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்வியா வந்து இருந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து பொங்கல் தினத்தை ஒட்டி பொங்கல் வாழ்த்து சொல்லி வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ எப்பயுமே மாரிதாஸ் அவர்களோட வீடியோ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து விவாதங்களை எடுத்து வந்து பேசுவாரு. ஆனா நேத்து பொறுத்த வரைக்கும் அவரோட வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் கைதை சுத்தி இருக்க கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணார். இன்னும் நிறைய கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய பாக்கி வந்து இருக்கு. ரெண்டு கேள்விகளுக்காக நான் வந்து ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வந்து ரெண்டு கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட கைதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் அவர்கள்ட்ட நிறைய பேர் கேட்டதா வந்து அவர் சொல்லி அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நான் எதிர்பார்த்த ஒண்ணுதான், எதிர்பார்க்காம திடீர்லாம் வந்து நான் வந்து இந்த கைது நடவடிக்கை வந்து பார்க்கல, நான் நிறைய நாள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு தான் வந்திருந்தேன், கண்டிப்பா எதிர்பார்த்தனால இது வந்து கேஷுவலா வந்து தெரிஞ்சு. ஏன்னா மாரிதாஸ் அவர்களுக்கு இப்படி நடந்தது வேணா ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்திருக்கலாம். ஏன்னா வந்து சோசியல் மீடியால நான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கனால இந்த விஷயம் வந்து வெளியே தெரியுது. இது மாதிரி எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்தின் பேர்ல வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்கவங்க மத்தியில வந்து அவங்களே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்றாரு. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நடக்குது, எனக்கும் அது மாதிரி வந்து நடந்திருக்கு, இந்த விஷயம் வெளியே தெரியுது, மத்த பேருக்கு வந்து வெளியே தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மாரிதாஸ் அவர்கள் அடங்கி விட்டாரா, அடங்கி விட்டார் மாரிதாஸ் அவர்கள் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்களே அரசல் புருஷலா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ண, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோ நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, மாரிதாஸ் அவர்கள் கைதாகி ரிலீஸ் ஆகி வந்தவுடனே அவர் வந்து மக்கள் வரவேற்கும் போது அந்த ஒரு போட்டோவை போட்டு ஒரு வாசகம் ஒன்று போட்டிருந்தாரு ட்விட்டர்ல, சண்டையில் எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அததான் வந்து நேத்தும் வந்து திரும்பவும் வந்து சொல்லியிருந்தாரு, இப்பயும் நான் என்ன சித்தாந்தங்கள்ல மொதல் இருந்தேனோ அதே மாதிரிதான் வந்து இருக்கேன், நான் கைது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி அந்த சித்தாந்தங்கள் வந்து மாறுபட்டு இருக்க மாட்டேன், முத எப்படி வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருந்தேனோ அதே மாதிரிதான் இனிமேலும் வந்து இருப்பேன், நான் வந்து யாருக்கும் பயப்பட போக கிடையாது, சண்டையில் எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ட்வீட்ல சொன்னாதான் வந்து அப்படியே வந்து சொல்லியிருந்தாரு. சோ இதுல வந்து மாரிதாஸ் அவர்கள் ஆதரவாளர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓகே இனிமேல் கண்டினியூஸா வந்து வீடியோ வரப்போகுது, இனிமேல் டெய்லி 7:30 வந்து வீடியோ வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மாரிதாஸ் அவர்களோட எதிர்ப்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக வந்து கமெண்ட்ஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிராக வந்து கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. சோ மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து என் மேல பல வழக்குகள் வந்து போட்டிருந்தாங்க, ஆனா அந்த வழக்குகள்லாம் வந்து ரத்து பண்ணி இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் ஸ்குவாஷ் ஆகி நான் வந்ததுக்கான காரணம் வந்து என் மேல வச்சிருந்த பாசம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணனாலதான் இவ்வளவு தூரம் வந்து நான் வெளியே வந்திருக்கேன், அவங்க தான் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, நான் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணனாலதான் இந்த இவ்வளவு தூரம் வந்து வேமா வந்து வெளியே வர முடிஞ்சிச்சு, வெளியே வந்து என்னால வந்து நார்மலா வீடியோ போட முடிஞ்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ரெண்டு கேள்விகள் தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த கைதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கைதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ல இருந்து எல்லாரும் நிறைய பேர் இந்த கேள்வி தான் வந்து கேட்டாங்க. அதனால இந்த கேள்விகளுக்கு முத ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து என்னோட வீடியோ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ வந்து முடிச்சிட்டாரு. சோ இனிமேல் வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து வழக்கம் போல வீடியோ போடுவாரு அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஒரு கேள்வி தான் அவர் கைதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கேள்வியா வந்து இருந்துச்சு, அவர் வீடியோ போடுவாரா மாட்டாரா, வீடியோ போடுவாரா மாட்டாரா, ஏன்னா 1 month கேப் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்த சுச்சுவேஷன்ல இப்போ வந்து நேத்து ஃபைனலா பொங்கல் முன்னிட்டு வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.